பொங்கலுக்காக எல்லாருமே ரொம்ப ஹரிபரியா எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. அடுத்த ஒரு வாரம் நிறைய பேர் நிறைய ஊருக்கு போவீங்க, நிறைய பிளான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஆனா யங்ஸ்டர் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்னா தலைவர் ஒன்று பார்த்தா தலை படம். அந்த ரெண்டு படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம அலை மோதிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா எல்லா நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் நிறைய ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. நாங்க கொடுக்க போது ரிவ்யூ தான், ஆனா இது கொஞ்சம் 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 டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான் இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும். பாத்தீங்கன்னா தலைவர் அவரை நம்ம அப்பட வச்சுப்போம். அடுத்தது யாரு பாத்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய ஹைப் பண்ணி யாரு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அவர் தனியா வச்சுப்போம். இந்த கதை யாரு முழுக்க முழுக்க சுத்தி பாத்தீங்கன்னா சசிகுமார். சசிகுமாரோட கேரக்டர் பக்கமா பண்ணிருக்காரு. சசிகுமாரோட கேரக்டர் சிம்பிளா சொல்லணும்னா பாஷா டூல என்ன பண்ணிருப்பாரு தலைவர், அவர் ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதேதான் இங்க அவங்க பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டுக்காக பண்ணிருப்பாரு, இங்க பாத்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்காக பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். சிம்பிளா சொல்லணும் இது பாஷா டூ. நீங்க பாஷா லெவலுக்கு இன்னொரு படத்தை பார்க்க முடியுமா கேட்டா பாக்கலான்ற ஒரு ஹைப் தான் இந்த படத்துல வந்துட்டு முழுக்க முழுக்க இருக்கு. சசிகுமார் அவர் கேரக்டர் கரெக்டா பண்றாரு. அடுத்தது யாரு பாத்தீங்கன்னா த்ரிஷா. த்ரிஷா வந்திருக்காங்க, அவங்கள ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணாலும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். அதுக்கு மேல அவங்க கண்டென்ட்டுக்கு அவங்க கேரக்டருக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும்ன்றத கரெக்டா கொடுத்துருக்காரு டேரக்டர். அடுத்தது யாரு பாத்தீங்கன்னா சிம்ரன் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அவ்வளவுதான், சிம்ரன் வயசாயிடுச்சு அவுட் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் ஃபீல்ட் அவுட் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்துட்டு கொடுத்தாரு பாருங்க அங்க ஒரு வட பிரசாதம். உண்மையா சொல்ல போனா சிம்ரன் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க, தலைவரை காமிச்ச அளவுக்கு அவ்வளோ ஒரு 15 நிமிஷம் அவங்க வந்துட்டு அவங்க ரூல் அவுட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்றேன். மத்த ஹீரோ எல்லாம் தம்சம் பண்ற மாதிரி அவ்வளோ அழகா கேமராமேன் அவ்வளோ அழகா அவங்களை வந்து செதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப எல்லாருமே மோஸ்ட் ப்ராபபிளி பாத்துட்டோம். நம்ம மறந்துட்டோம் பாருங்க பாபி சிங்கா, அவர் வந்துட்டு அவரும் ஒரு பெரிய வில்லனா தான் கோலிவுட்ல பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. அவரை வந்துட்டு என்ன காமிக்க முடியும், ஒரு காலேஜ் பாய் எவ்வளவு அழகா காட்ட முடியும், அவரோட அவர் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. இப்ப கடைசியில நம்ம எங்க வந்து பாக்குறோம் பாத்தீங்கன்னா வில்லன். ஆப்வியஸா ஒரு வில்லன் வந்துட்டு ஹிந்தியில அவர் அவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் இங்க தலைவருக்கு ஈக்குவலா நடிக்கிற அளவுக்கு ஒருத்தனை எப்படி கொண்டு மோல் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கரெக்டா பண்ணிருக்காரு வில்லனுக்கு. இன்னொரு வில்லன் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, அவர் எப்பயுமே இயல்பா அவரை பத்தி சொல்ல வார்த்தையே இருக்காது, ஏன்னா அவர் ரோல அவர் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு இயல்பான ஒரு நடிப்பை எப்படி வந்துட்டு தலைவருக்கு ஈக்குவலா எப்படி கொடுக்க முடியுமோ கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப ஓவராலா பாக்க போனீங்கன்னா இப்ப எல்லாருமே நம்ம பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவர். அவர் எப்படி பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவா நான் தான் ஹீரோ, வில்லனா நான் தான் வில்லன், காமெடினா நான் தான் காமெடி, எல்லாத்தையுமே அவர் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்காருங்க. கதைக்குள்ள உள்ள எல்லா கேரக்டருமே பாத்துட்டோம், ஆனா நம்ம கதையை இன்னும் பாக்கல பாத்தீங்களா. வாங்க கதைக்குள்ள போலாம். கதைய என்ன பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மணல் மாஃபியா கும்பல் இருக்கு. அந்த மாஃபியா கும்பலுக்குள்ள நிறைய பிரச்சனை நடக்குது. அங்கதான் நம்ம ஹீரோ வராரு, ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அந்த மணல் மாஃபியாவோட பொண்ணை லவ் பண்றாரு. அங்கதான் ஆரம்பிக்குது. அங்க வந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்றதுனால ஒரு வஞ்சகம் உருவாகுது. ஹீரோ அந்த மணல் மாஃபியா கும்பலை அழிக்கிறாங்க. அது அப்படியே தொடர்ந்துட்டு போகுது. அது மட்டும் இல்ல, அந்த மணல் மாஃபியா வேற ஒரு கேஸ்ட், ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு வேற கேஸ்ட். அங்க வந்துட்டு கரெக்டா டேரக்ட் எல்லாத்தையுமே பிளே பண்ணிருக்காரு. யாருக்குமே குறை வைக்க கூடாது, ரெண்டு கேஸ்லயுமே மேரேஜ் பண்ணி அங்க அவர் பேலன்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க கொஞ்சம் வஞ்சகத்தை அதுல ஒருத்தரை விட்டுட்டு போனனால அதோட வஞ்சகம் எப்படி தொடருது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த கதை ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த கதைக்குள்ள உள்ள எல்லா இதுமே அந்த ஒரு கேரக்டரை வச்சுதான் போயிட்டு இருக்கு. படம் முடிஞ்சுன்னு எல்லாம் ஏஞ்சி நிக்கிறப்போ அங்க வச்சிருக்காரு டேரக்டர், அங்கதான் நம்ம தலைவர் ராம கதையை சொல்லி படத்தை முடிக்கிறாரு. இதோட இதுக்கு இதே மாதிரி நீங்க நிறைய ரிவ்யூஸ் பாக்கணும்னா குவிக்லைன் சேனலோட இணைஞ்சிருங்க. வித்தியாசமான ரிவ்யூ பாருங்க.